உச்சத்துலேயே இருக்குது எப்போ சார் கீழே இறங்கணுன்ற ஒரு கேள்வி வேற இருக்குது மார்க்கெட் புதிய மார்க்கெட் வந்து மேலே பீக்கில் இருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஏற்றி ஆகணும் மார்க்கெட்டை இவங்க தான் இறங்கினாங்க இவங்க தான் மார்க்கெட்டை ஏற்றி ஆகணுங்க மார்க்கெட் உச்சத்தை தாண்டி தான் போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாதுங்க இறங்கினா வாங்கலாம் அப்படின்னு நினச்சா வாங்க முடியாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முடிவு பண்ணிடுனாங்க வாங்கணும்னு முடிவு பண்ணால் வாங்கிடணாங்க கொஞ்சம் இறங்கினா தங்கமே கூடாங்க திடீர்னு ஒரு ஐநூறுரூவா இறங்கினா வாங்கலாம்னு நினைப்பாங்க இவங்க கடைக்கு போகும்போது ரூபாய் ஏறிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அப்போ வாங்கின முதலீடுன்றது வந்து லாங் டைமுங்க லாங் டைமில் இருக்கும்போது முன்னே பின்னா இருப்பாங்க அப்போ நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணால் வாங்கினாங்க இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கூட சொல்கிறாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு லம்சம் அமௌண்ட் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதிங்க இப்போ லம்சம் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ மார்க்கெட் இறங்கும்போது உங்கள் அமௌண்ட் இறங்கிட்டுருக்காங்க உடனே என்ன பண்ணுவாங்க பயந்து எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வெளியாடு வந்துடுவாங்க திரும்பி பார்த்தா மார்க்கெட் மேலே போயிடுங்க ஐயோ நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாமே தோணுங்க இந்த மாதிரி பேனிக் அப்ப அந்த அப்போ அந்தமாதிரி எல்லாம் என்ன பண்ணணும்னா கிராஜுவலா எஸ்ஐபி சிஸ்டத்துக்கு போயிடணும் மாசம் அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ போடும்போது என்ன உங்களுக்கு ஆவரேஜ் ஆயினே வரும்ங்க இப்போ இந்த கோல்டு பீஸ் கூட பார்த்திங்கன்னா கோல்டு யாரும் இன்றைக்கி ரேட்டு ஹையில இருக்கா வாங்கிக்கோ இறங்குதா பரவாயில்ல பரவாயில்லை நீங்கள் மாதம் மாதம் வாங்கும்போது என்னென்னா உங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து கரெக்டாக மேலே ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கோங்க உங்களுக்கு ரோ லோ ரேட்டில் கிடைச்ச மாதிரி ஆகிடுவாங்க அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஸ்ஐபி சிஸ்டமா போட்டுங்க மாசம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் நீங்க போட்டு வரும்போது ஆவரேஜா பயன் நடந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சு லட்சம் இருக்குன்னு நீங்க எடுத்து போட்டு இந்த மாதிரி மார்க்கெட்ல கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு பயம் வந்துடும் பாதியில ஓடி வந்துடுவீங்க வெளியே வந்தவுடனே லாஸ் ஆயிடும் திரும்பி பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும் அப்புறம் லாங் டைம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா கோல்டு பார்த்தீங்கன்னா லாங் டைம் தான் இதெல்லாம் சும்மா டெய்லியோ இல்ல ஒரு விற்கிறது கிடையாது எனக்கு வந்து தங்கத்துக்கு உண்டான பணத்தை சேர்க்குறேன் பத்து வருஷம் கழிச்சு என்ன இருக்கும் அதை எடுத்துக்கிறேன் அந்த யூஸ் யூஸ் அந்த முடிவோட அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டாக எனக்கு ஒரு கோல்டு இருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் அதை வச்சுப்பேன் மார்க்கெட்ல நடுவுல நடக்கிற எந்த விஷயத்தையும் நான் கவலைப்பட மாட்டேன் அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் தான் முதலீடுங்க ஸ்டாக்கும் அதே தாங்க அந்த லாங் டைம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கலை சொன்னீங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டெலாம் தாண்டி சேவிங்ஸ்க்கு நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு இந்தந்த ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஊக்குவிக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு சொல்கிறீங்கன்னா அது என்னென்ன ஸ்கீம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டிவிஜுவல் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஸ்டாக் தாங்க ஏன்னாங்க நிறைய இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குங்க இப்போ இந்த சேவரின் பாண்டெல்லாம் இருக்குது அப்புறமா டெப்ட் ஃபண்ட் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க இப்போ ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாண்டெல்லாம் வாங்கி இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்துக்கலாங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கிறத விட பேங்க்கில் கிடைக்கிறத விட அந்த மாதிரி பாண்டெல்லாம் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலில் கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிதுங்க ஏஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணுங்க ஏஜை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு சின்ன வயசாக இருக்குது முப்பது வயசு நாற்பது வயசுலாம் இருக்கும்போது ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஹை ரிட்டர்ன்ஸாக எடுக்கிற ஏரியாவில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஸ்டாக்கோ போகும்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது பத்து வருஷம் இருபது வருஷம் அவங்களால வந்து வெயிட் பண்ண முடியுங்க அவங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாங்க இல்லைங்க என்னோடய விஆர்எஸ் பணம் என்னோடய ரிட்டைர்ட் பணங்க எனக்கு இதை வச்சு தான் வாழ்வாதாரம் இருக்குன்றவங்க அழகாக கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ போட்டு மந்த்லி மந்த்லி வந்துங்க அந்த இதை வந்து எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும்ன்றவங்க என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கூட வரவுங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கணுங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கனா இதுதான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டுங்க நேராக கொண்டு போய் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க அப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க இதெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் வரலாம் ப்ராஃபிட் வரலாம் என்னங்க என் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு இல்லை இல்லீகல் கிடையாதுங்க அப்ரூவ் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நமக்கு இல்லீகல்னு சொல்ல முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட் ஊரெல்லாம் நடக்குதுங்க அப்ரூவ் கிடையாது இல்லைங்களா அப்ரூவ் இல்லாத ஒரு இடத்துல நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஸ்கேம் நடக்கும் எந்த ப்ரோக்கர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது யாருக்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது நிறைய சிக்கல் வரவங்க இப்போ என்எஸ்சி ப்ரோக்கர்னால் நமக்கு தெரியுங்க யார் இருக்காங்க இவர் ஏமாற்ற வர எல்லாமே தெரியும் ஏமாற்ற முடியாது அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க அப்போது கிரிப்டோ கரன்சிங்க இப்போ தான் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து டேக்ஸ் போட்டு ஒரு அளவுக்கு வந்திருக்கு இன்னும் அப்ரூவ்னு சொல்லலை அவங்க லாபம் தான் டேக்ஸ் கட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அது ஏதாவது உண்டான வாய்ப்பு இருக்குங்க அப்போ புதுசாக வர்றவங்க நிறையா பணம் இருக்குது எங்கள் செல்ல என்ன பண்ணுறாங்க நேராக கொண்டு போய் கிரிப்டோ கரன்சியில் போடுறதுங்க நேராக கொண்டு போய் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் போடுறதுங்க இவங்களே போட்டாலும் பரவாயில்ல யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறதுங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேகப்புறமாக ஆர்டிக்கு போயிடணுங்க இல்லையா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஏதாவது வாங்கிக்கணுங்க அதுவும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் வாங்கணுங்க வாங்கிக்கணுங்க இல்லையா டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடணுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாங்க ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போயிட்டுங்க எனக்கு வந்து எதை வாங்குறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னால் டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்குங்க அவ்வளோதாங்க ஐம்பது கம்பெனியை வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க கிராஜுவலாக நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் வருமோ பேங்க்கில் போட்டால் என்ன லாபம் வருமோ தங்கத்தில் வச்சுருந்தா என்ன லாபம் வருமோ அதை விட அதிகமான லாபம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு கிடச்சிடாங்க